வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எம்பிஏ பற்றி தான் வந்து பேச போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு காலேஜாக எம்பிஏ எம்சிஏ பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பேசக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜ் அப்படின்றது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து இந்த காலேஜ் இயங்குகிறாங்க. நேக் அக்ரிடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேடு வாங்கியிருக்காங்க. இங்கே மொத்த இன்டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் 60 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுறாங்க. 60 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டான டான்செட் மூலமாக வந்து 60 சீட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் டான்செட்டில் இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 70% அண்ட் எபோவ் எடுத்துருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படின்றது 70% அண்ட் எபோவ் இருந்தவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் அப்படின்றது டான்செட்டில் நீங்கள் 70% மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் சரி அல்லது வந்து கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு செமஸ்டருக்கு வந்து 70,000 அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 70,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு மலேசியன் ட்ரிப்பும் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது. அதாவது செகண்ட் இயரில் நீங்கள் ஒரு 10 days மலேசியன் ட்ரிப் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா வந்து போகலாம், கம்பல்சன் கிடையாது. அந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மலேசியனில் இருக்கக்கூடிய அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் யூனிவர்சிட்டியில் ஒரு டைஅப் வச்சுருக்காங்க. அதாவது இந்த காலேஜுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அந்த 10 days ட்ரிப்பில் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் இருக்கக்கூடிய நாட்களில் வெறும் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் மலேசியன் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் அப்படின்றது மலேசியன் யூனிவர்சிட்டியால் சர்டிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான எக்ஸ்போசர் அப்படின்றது வந்து நம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது பொதுவாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஃபீஸும் அதிகமாக இருக்காது, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்வியின் தரம் அப்படின்றதும் வந்து என்னென்னா போதுமான அளவுக்கு இருக்கும். அப்படின்றதுனால தான் வந்து என்னென்னா இந்த காலேஜை மினிமம் கேரண்டி காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மாணவர்கள் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஒரு பிரச்சனை இல்லாத காலேஜில் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து 9 ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்காங்க. மற்ற எல்லா காலேஜை விட இங்கே ஸ்பெஷலைசேஷன் அதிகம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மேபி என்னுடைய அசம்ஷன் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா இங்கே நிறைய ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்காங்க. அதாவது HR, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ், ஏர்போர்ட் அண்ட் ஏரோப்ளைன் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மாணவர்களுக்கு இருக்குது. உங்களுக்கான ஸ்பெஷலைசேஷனுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டீச்சிங் லைனில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸும் இருக்காங்க. அதே சமயம் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சிங்க்கு வந்த ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு வந்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்போசர் அப்படின்றது வந்து இன்பவுண்ட் ட்ரைனிங், அவுட்பவுண்ட் ட்ரைனிங், ஐவிஸ் அப்படின்ற மாதிரி வந்து பலவிதமான விஷயங்கள் மூலமாக அவங்களை வந்து மோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல காலேஜில் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். மிக அருமையான காலேஜ் அப்படின்றதுனால நம்ம அதை ஸ்ட்ராங்காகவே இந்த காலேஜை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்த பதிவில் வந்து வேறொரு காலேஜை பற்றி வந்து நம்ம பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.